புவனா, புவனா. என்னங்க, கூப்பிட்டீங்களா? புவனா, இன்னைக்கு நீ நானும் சேர்ந்து சினிமாவுக்கு போகணும்னு ஆசை. ரெண்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஐயோ, அத்த அனுப்ப மாட்டாங்களே. அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். ஏண்டா, ஏன் அடிக்கிற அவளை? பின்ன இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமாக்கு போனா சினிமா கூட்டிட்டு தான் போய் குறைக்க போயிடுறேன். குறையில இந்த வாரம் ஒழுங்கா மரியாதை சினிமா கூட்டிட்டு போ, இல்ல வீட்டு வாசப்படி மிதிக்காத. சோறு தண்ணி எதுவும் கிடையாது. அப்பா அம்மா நீங்க வரவே கூடாது. காரம் முறிச்சு விடுவே முறிச்சு போடவாமா. என்னம்மா நீ இவளை பத்தியே பேசிட்டு இருக்க? நீ உடம்ப பாத்துக்கம்மா. வீடு பெருக்கிறது யாரு, துணி துவைக்கிறது யாரு, பத்தி தேய்க்கிறது யாரு? மகனே, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன்டா. முதல்ல சினிமா கூட்டி போயிட்டு வாடா அவளை. உன் முகத்துக்காக நான் இவளை கூட்டிட்டு போறேன். சரி வந்து தொலை. சீக்கிரமா அப்பா மனசு மாறினால் மாறிடு. அம்மா, சினிமா முடிஞ்சு அப்படியே பீச்சுக்கு போகணுமா? சரி போயிட்டு வாடா. அள்ளு அம்மாடி, ஆயிரம் இருந்தாலும் ஏமகன் ஏமகன் தான். பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சி சுத்தவே மாட்டான். என்ன வரும்போது மணி எடுத்துட்டு வர? என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணும்? மறந்தவங்க சினிமா போயிருக்காங்க. அடி சக்க, முடிஞ்சு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அதுக்கே இந்த தடவை தடவுங்க. சினிமாவுக்கு போனவங்க பாதிலேயே எந்திரிச்சு வந்துட போறாங்க. சின்ன ஜிரிச்சுக்க நிதானமா தான் வருவாங்க. அது வரைக்கும் நாம தனியா தானே இருக்கோம். ஆமா, தனியா தான் இருக்கோம். என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டுல யாருமே இல்ல, நாம ரெண்டு பேரும் மட்டும்தானே தனியா இருக்கோம்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு இப்போ என்ன ஒண்ணும் தெரியாத? ஒண்ணும் தெரியாத உங்ககிட்ட சொன்ன அதுக்குல்ல எதுங்க. நீ இப்படி வெக்கப்பட்டு போன்னு சொன்னாலும் வாழ்ந்தா அர்த்தம். இரு, கதவை சாத்திட்டு வந்தவன் நிம்மதியா இருக்கும். முதலை ஊஞ்சலாட போக்குற இந்த நேரத்துல இது எதுக்குடி? அப்படி வீட்டுல நிறைய ஒட்டை இருக்கு, ஒழுங்கா அடிச்சு வை. நான் காத்தாட அப்படியே தோட்டத்து பக்கம் போயிட்டு வந்துடுறேன். இதுக்காக நான் கதவை சாத்தினேன். ஆஹா, உங்களுக்கு இந்த நினைப்பு வேற இருக்கோ? எழுத்து மூச்சு விட்டேன். அம்மா, டிஃபன் ரெடி ஆச்சா? அவர் கோர்ட்டுக்கு போக நேரமாச்சு. ரெடி ஆயிடுச்சு, நீ போய் கூப்பிடுமா. வந்து உட்கார்ந்தாச்சா? இப்ப எந்த ஆபீஸ்ல உத்தியோகம் கெட்டு போச்சுன்னு தெரியல. தினமும் ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடறத பார்த்தா என்னமோ நேத்துதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. வெக்க கேடு. மாப்பிள முதல்ல சாப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு போட்டுமேந்தாமா எடுத்து வச்சேன். வீட்டுல இருக்கிறவங்க அப்புறமா சாப்பிட்டா என்ன, குடியா முழுகி போயிடும். பரவாயில்லையே, ஏதோ கொஞ்சம் ரோசம் இருக்கு போல இருக்கு. ராஜலட்சுமி, நம்ம நிலைமைய பாத்தியா? நான் உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் போதும் போதும் சொல்ற வரைக்கும் நீ சமைச்சு போட்ட. ஆனா இப்போ இந்த வீட்டுல இருந்தது போதும் போதும்னு சொல்லாம சொல்றாங்க. இவனுக்கு எங்க போச்சு புத்தி? எப்படி இருந்தவன் இப்ப இப்படி ஆயிட்டானே? ஏன் இதுக்குன்னு கேட்டா பீடா சண்டைதான் வரும். அத 4 பேர் வேடிக்கை பார்க்கணுமா? இதை இப்படியே விட்டுட்டா இதுவே பார்வதி அம்மாவுக்கு வாடிக்கையா போயிடும். அவனா தேடிக்கிட்ட வாழ்வு, அவன் இஷ்டப்படி வாழணும்னா நாம இப்படி கஷ்டப்பட்டுத்தான் தீரணும். குருடனுக்கு எறும்பு போறது தெரியுமா, இல்ல யானை போறதுதான் தெரியுமா? நீ ஒண்ணு, தென்னைய பெத்தா இளநீர், புள்ளைய பெத்தா கண்ணீருன்னு சும்மாவா சொன்னாங்க. சரி சரி, நீ போய் குடிக்க தண்ணி கொண்ட. என்ன இது, நீயே பாழற? பயத்துக்கு இல்ல நழலிங்க. இந்த வயத்துல 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளையே இல்லைன்னு போயிடுச்சு. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அப்பா, ஏன் அப்படி தினமும் இப்படி கறிய தரவ? நீ குளிக்க போறேன்னா சாக்கையில பாரு, சட்டி கழுவி விட்ட மாதிரி கருப்பா தண்ணி வருது. என்னடா மாங்க மாங்க, எதுக்குடா வாங்கிட்டு போற? எதுக்காக வாங்குவாங்க?
என்ன அநியாயம்? ரெண்டு வருஷமா சாமியோட சாமியா இருக்கே, உனக்கு எப்படி நீ மாங்கா தேவைப்பட்டது? உனக்கு கொஞ்சமா அறிவு மடியில போட்டு கொஞ்சிற வயசு, அதுக்கு ஒரு வழி பிறக்க மாட்டேங்குது. என்ன புவனா, உன் மாமா சொன்னது காதல விழுந்துச்சா? சுங்கத்தே, நானும் இப்படி சொல்லிட்டு இருந்தவதான். ஆனா பரதன் திருப்பதுக்குள்ள பிள்ளைய பத்தி கொடுத்துட்டு சொல்ல மறந்துட்டேன். என்ன நம்ம சுந்தரத்தோட சம்சாரம், சீக்கிரமா ஒரு குழந்தைங்க தாயாக போகுதான். அப்படியா? அண்ணி சொல்லவே இல்லையே. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைய பத்துக்கு போடுங்க, நான் என்னைக்கு பாட்டி ஆக போறேனா? எங்க அழைச்சிட்டு போறேன்? என்ன வெடி உண்டு அழைச்சிருக்கு? இன்னும் ஒரு வருஷத்துல ஒண்ணு நான் சாத்தா வாக்கல. நிரூபிக்க போறேன். பய, என்ன மாதிரி ஒரு சுறுசுறுப்பு? தாத்தா மட்டும் அவுட் இல்லடா, பாட்டியும் அவுட். காலம் போன காலத்துல விளையாட்ட பாரு. கோழியும் சேவலும் என் கைக்குள்ள அடங்கி போச்சு. இந்த கோழி குஞ்சு மட்டும் என் கையில சிக்க மாட்டேங்குது. பாப்பா, விஜய் இந்தப்பா ஜூஸ் சாப்பிடு. ஜூஸ் எனக்கு மட்டும் தானா? தாத்தாக்கும் பாட்டிக்கும் இல்லையா? விஜய் நாங்க குடிச்சிட்டோம்ப்பா, நீ குடி. குடிப்பா, சமத்தில்ல. குடி. அப்பா மாதிரி வாய், அம்மா மாதிரி மூக்கு, எங்க அப்பா தாத்தா மாதிரி காது. ஏண்டா குழந்தை அழுவுற? ஆமா, நான் தான் உன் தாத்தா. துண்ட போட்டு சத்தியம் பண்ணு. சும்மா அழுவாதரா, தூக்கி கூட்டு போயிரு. உனக்கு பட்டாணி சிந்த வாங்கிட்டா, சீட பிறந்த வாங்கிட்டு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? வீட்டு கூட்டு போய் மிளகாய் பச்சை வாங்கி கொடு. பல்லு மழைக்காக குழந்தைக்கு பட்டாணி வாங்கி தரையாது. உன் மாட்டை காட்டா நான் பயப்படுதுல? உன் மூட்டை பார்த்தா விஜய், உனக்கு நான் வேற பொம்மை வாங்கி தரேன், வா. சாந்தி, உங்க மாமாவுக்கு ரெண்டு மூணு நாள் நெஞ்சு வலி, அதோட இருமல் வேற. மாமா தான் இரும்பிட்டு இருந்தாரா? சத்தம் கேட்டுச்சு. ராஜலட்சுமி, நான் இருமல் சத்தம் சாந்தி கூட கேட்டிருக்கு பத்தியா? டாக்டர் ராம்நாத் கிட்ட உங்க மாமா கூட்டிட்டு போனோம், பணம் வேணும். அடுத்த தெருவுலதான் கார்பரேஷன் ஆஸ்பத்திரி இருக்கே, நல்லா கவனிக்கிறாங்களா?
குடி நிறைய போயிட்டு வந்துடலாம. அடுத்த தெருவுல மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனா காசு செலவாகுமேனு நான் பாக்குறேன். ராஜலட்சுமி, இன்னும் ஏன் அங்க நிக்கிற? நம்ம வீட்டுக்குள்ள நிக்கிறமா, வீதியில நிக்கிறமான்னு எனக்கு தெரியலங்க. சரி வா. அம்மா அம்மா. என்ன விஜய்? எங்க மிஸ் ரிகார்ட் நோட் வாங்கணும்னு நேத்தே சொன்னாங்க. ஏ, அத இப்பதான் சொல்றதா? இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. 10 ரூபாய் கொடுமா. அது சரி. நாங்க படிக்கிற காலத்துல வாத்தியாருங்க எங்களுக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போவாங்க. இப்ப என்னடா, அதுக்கு 10 ரூபாய் கொடு, இதுக்கு 10 ரூபாய் கொடுன்னு வசூல் பண்றதே வேலையா போச்சு. நீ கை ஆயிட்டா அதையே சொல்லிட்டு வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. போட. சரி சரி, இந்த மறக்காம ரெக்கார்ட் நோட் வாங்கிடணும். சரிம்மா, டாடா, பை பை. நீ ஸ்கூலுக்கு போலியா? இதோ போறேன். இந்தாங்க ரூபா. எதுப்பா? நீங்க டாக்டர் கிட்ட போறதுக்கு. உனக்கு ஏறுப்பா இந்த பணம். ரிகார்ட் நோட் வாங்கணும்னு அம்மா கிட்ட பணம் கேட்டேன், கொடுத்தாங்க. போய் சொல்லி பணம் கேக்குறது தப்பில்ல? அம்மா நீங்க கேட்டப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா, அதான் போய் சொன்னேன். பெத்த பிள்ளைக்கு நம்ம மேல இல்லாத பாசம் அவன் பெத்த பிள்ளைக்காவது இருக்கே. விஜய், நீ ஸ்கூலுக்கு போப்பா. அதோ பார் பார் காக்கா காக்கா காக்கா. ஆ பாத்தியா? ஐயோ, பொம்மைய உடைச்சிட்டியே. ஏமா ராஜலட்சுமி அம்மா, உனக்கு என்ன முதுகலையா கண்ணு? உனக்கு என்ன நெத்திலியா கண்ணு? ஆசையா நான் வாங்கிட்டு வந்த பொம்மைய பாக்க பொறுக்காம உடைச்சிட்டீங்கல்ல. மாமியார் உடைச்சா மண்கலம், மருமா உடைச்சா வெங்கலம்னு பழமொழியே இருக்கடி. ஏன் சும்மா பாட்டி மேல பழிய போறீங்க? உடைச்சது நானு, பந்து விளையாடும் போது உடஞ்சு போச்சு. வக்கீல் புள்ள, வாய் கூசாம பொய்யாடா சொல்ற? உன் பாட்டிக்காக பொய் சாட்சி சொல்றியா? நீ எங்க பாட்டிய விரட்டியா? என்னடா சொன்ன? பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம. ஏமா, இதெல்லாம் உன் போதனையா? நான் ஒண்ணு சொல்லலப்பா. பொம்மை துடைக்கும் போது கை தவறு விழுந்து உடஞ்சு போச்சு. பொம்மை உடைச்சதும் இல்லாம புள்ள பொய் சொல்லும் போது சும்மா பாத்துட்டு நிக்கிறீ, உனக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம்? ஏன் என் நிம்மதியை கெடுக்கிறீங்க? ஏன் இங்க இருந்துகிட்டு இந்த குடும்பத்துல சண்டையை வரவழைக்கிறீங்க? எங்கேயாவது போய் தொலைங்க. பெத்த புள்ள, நீ குத்துக்கல்லாட்டு இருக்கும் போது அவங்க எங்க போவாங்க? கேப்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு மூணாவது மனுஷங்க எதிரில பெத்தவங்களையே கேவலமா பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? யார மூணாவது மனுஷங்க? இவ என் பொண்டாட்டி, இந்த வீட்டுல சகல உரிமையும் உள்ளவன், நீதான் மூணாவது மனுஷன். அண்ணா, நீயா இப்படி பேசுற? என்னை விட அப்பா உன்னதா மலை போல நம்பியிருந்தாரு. எல்லாரும் புள்ளைய வளர்த்த மாதிரியே அப்பா உன்னை வளர்த்தாரு. நீ காப்பாத்துவ, நீதான் உலகம்னு அப்பா உன்னை பத்தி என்னெல்லாம் கனவு கண்டாரு. கேவலம் பொண்டாட்டி போதனையில பெத்தவங்களையே எடுத்தறிஞ்சு பேசுறியே, நீயும் ஒரு ஆம்பளையா? பெத்தவங்களுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுறியே, நீ ஒரு 4 நாளைக்கு வச்சு காப்பாத்தினாதான் தெரியும் இந்த கிழங்களோட பிடுங்கள். 4 நாளைக்கு என்ன, ஆயுஸ் பூரா வச்சு காப்பாத்துவேன். அண்ணா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, பெத்தவங்க மனசு நொந்தா பிள்ளைங்க நல்லா இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அப்பா அம்மா அருமையே நீ உணர வேண்டிய நிலைமை வரும். அன்னைக்கு நீயே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ப. அப்படி மனம் திருந்தி நீ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இவங்களை இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க விட மாட்டேன். இதுக்கு மேல இங்க இருக்கணுமா? அப்பா அம்மா புறப்படுங்க. தாத்தா போகாதீங்க, தாத்தா. பாட்டி போகாதீங்க, பாட்டி. அத்தா அவங்கள கூட்டிட்டு போகாதீங்க. அத்தா, உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுடா. போடா. அம்மா வாங்க வாங்க. தாத்தா தாத்தா போகாதீங்க, தாத்தா. பாட்டி போகாதீங்க, பாட்டி. இன்னும் நிக்கிறீங்க, வாங்க. எங்கிருந்தோ வந்த பாட்டி என் தாத்தாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல.
தாத்தா. விஜய். விஜய் என்னப்பா நல்லா இருக்கியா? ஓ, இன்னைக்கு என் பிறந்த நாள் ஆச்சா? அதான் கோயிலுக்கு வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா. அர்ச்சனைக்கு வாங்கியாச்சு, உள்ள போலாம் வாங்க. போன இது யாருன்னு தெரியுதுல்ல? நம்ம சுந்தர மகன், உன் மருமகன் விஜய். ஏப்பா விஜய், இதுதான் உன் போன அத்தை. பெரியவனா வளர்ந்துட்டான், சௌக்கியமா இருக்கியப்பா. போனா வாமா. வாமா வாமா. வணக்கம் சார். வணக்கம். அடடே, வாங்க 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 சுந்தரம், வாங்க உட்காருங்க. என்ன விஷயம், மகனோட வந்திருக்கீங்க? நான் லா படிச்சு முடிச்சதும் எங்கப்பா என்ன உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்த மாதிரி. இப்ப நீங்க உங்க மகன் விஜயோட வந்திருக்கீங்க. ஆமாங்க, அவனோட எதிர்காலத்துக்கு நீங்க தான் தூண்டுகோலா இருக்கணும். விநாயகம் சுந்தரத்தை எங்கிட்ட ஒப்படைச்சார். அந்த சுந்தரம் இன்னைக்கு ஒரு லீடிங் லாயர். எங்க அப்பா போலவே நானும் நல்ல பேர் எடுக்கணும் சார். விஜய், சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருக்கு. எழுது. விஜய்க்கு நான் தான் அப்பான்னு உங்க அப்பா பெருமைப்பட்டுக்கிற மாதிரி ஓஹோன்னு வரணும். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன் கலா, கிராண்ட் ரிகர்சல்லையே இவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டியே. காலேஜ் ஆண்டு விழா போட்டியில இந்த ப்ரோக்ராமுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். தேங்க்யூ மேடம், இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா அமைஞ்சதுக்கு உங்க ஒத்துழைப்பு தான் காரணம். ஜீவகாருண்ய தலைவரை எரும மாடு முட்டியது, அதே இடத்தில் செத்தது. இது எரும மாடா அவரா? கலா வாங்க. காலேஜ்ல இருந்து வரதுக்கு இவ்வளவு லேட்டா? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் பா. ஸ்பெஷல் கிளாஸ் வந்து காலேஜ்லயே இல்ல உங்களா? ஏன்னா வயசு பொண்ணை பெட்டு வச்சுட்டு இருக்குது, அடிவயத்தில் நெருப்பதட்டி இருக்கு மாதிரி இருக்குமா? ஏன்பா பயப்படுறீங்க? இல்லன்னா நான் பேப்பர் பார்க்கறது இல்லையா? நீ காலேஜுக்கு போன கமலாசனா, வேலைக்கு போன விமலாசனம்னு என்ன வந்துட்டு இருக்கானா? இந்த பாரு, இந்த காதல் கீதல் கன்றாவி இதெல்லாம் கூடாது. உனக்காக முற மாப்பிள்ள காத்துட்டு இருக்கா? அவன் வந்தாரு. ஏன்பா நம்ம கூட சண்டை போட்டவங்க கிட்டே சம்மந்தம் வச்சுக்கிறது? இந்த பாருமா, நீர் அடிக்க நீர் விலகாதுமா. நம்ம சொந்தம் விட்டு போக கூடாதுமா. உன்னுடைய கல்யாணத்தை வச்சுதான் நம்ம சொந்தம் தான் ஒண்ணு சேரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அதை கெடுத்துறாதுமா. இந்த நில்லாடி என்னது இது? பத்தார தலகாரி முறையை எழுத்து மாட்டின மாதிரி இது என்ன ட்ரெஸ்? ஏன்னா இன்னொரு அரை கட்டி கட்ட நான் வாங்கி தரவா மாட்டேங்கன்னு என்ன கீழே துணியா காணா? இது ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அடல் சொல்லி வைக்கிறாருங்க. சொல்லுங்க. பேசு மூஞ்சி பாரு, கால ஒரு ஏணி வேற. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கங்க. அடலே வாங்க 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 வாங்க. வணக்கம். உட்காருங்க உட்காருங்கம்மா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒரே கூட்டில இருந்த பறவைங்க இப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்காங்க. நீங்க தான் உங்களுக்கு புத்தி சொல்லி பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும். பல குடும்பத்தோட வழக்குகளை கோர்ட்டுக்கு கொண்டு போற ஒரு வக்கீல் குடும்பமே பிரச்சனைனா அது வேடிக்கை தான். அந்த வேடிக்கை எல்லாரும் பாக்குறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. அதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். சரி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. விஜய் இங்கதான் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கான். அவனோட முறை பொண்ணு அதான் எங்க பேத்தி கலாவ அவன் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையை உருவாக்கினா அதுவே போதுங்க. பிரிஞ்சு குடும்பத்தை சேர்த்து வச்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்.